வாங்க வல்லார துவையல் எப்படி அரைக்கலாம் அப்படினு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வல்லார கீரையை க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சிருக்கேன் கள்ளப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்துர்க்கேன் கள்ளப்பருப்பு 1 ஸ்பூன் உளுந்து எடுத்துர்க்கேன் சின்ன வெங்காயம் இஞ்சி தேங்காய் தக்காளி பட்டமளகா உப்பு எண்ணெய் நம்ம வந்து இதல புளி சேர்க்க கூடாது அதனால நான் புளி சேர்க்கல சட்டி நல்ல சூடேறிடுச்சு நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம் ना एड़के विटिटे एन्न नल्ला सूड़े रिड़िछ अधोड़ ना कल्लपर्प मट्टु सेत्तिरुकें नल्ला वरुत्तुकला इप्पो नल्ला कलर तिरिंज आयिड़िछ इधोड़ नम्म उलुंदु एड़ुत्तु वच्चिरुक्कोम्ला अंद उलुंदु सेत्तुकला उलुंदु वंदु वासनैक्कु तान ना एड़ुत्तिरुकें नल्ला टेस्ट कुडुक्कुम करुप्पु उलुंदु इप्पो उलुंदु पोट्टोनवे नल्ला वासनम वरुदु इप्पो नम्म एल्लात्तैयुम लायना पोट्टुक्कलाम சின்ன வெங்காயம் இஞ்சி நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி நிறைய இருக்கதனால நான் 4 பட்டமளகாய் 5 பட்டமளகாய் மட்டும் போட்டுக்கறேன் கூடவே தக்காளி இன்னும் நம்ம தேங்காய் மட்டும் தான் போடல தேங்காயை கடைசியா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இத பிரட்டிக்கலாம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நான் இத இப்போ வந்து இந்த மிக்ஸி ஜார்ல மாத்திக்கிறேன் ஏனா என்னோட கடலைப்பருப்பு வந்து கலர் மாறுது கடலைப்பருப்பு கருகிடுச்சுனா துவையல் நல்லா இருக்காது அதனால நான் இத எடுத்துறேன் நீங்க உங்களுக்கு வந்து கடலைப்பருப்பு சப்போஸ் கலர் மாறல கருகுற நிலைமைக்கு ஆகல அப்படினா இதுலயே நீங்க கீரையும் தேங்காவையும் போட்டுட்டு அதுக்கு அப்புறமா ஒரே தரியா மாத்திக்கலாம் அதே சட்டி தான் நான் இருந்தத மட்டும் தான் மாத்தி இருக்கேன் இப்போ நான் எவ்வளவு கீரை போடுறேன் நீங்க பாத்துக்கோங்க इतना आगे पांगे निम्स सुरुले मूण पंगुकू इलाम ना अब विपर और रे निम्स और रे निषं सूमा इप्ली तिरपी विटीन अब सुरुं इतनी सुरुंड कमिया वंदिरुच्चु अब एं कीरूम वदकाम सेक ना वल्लार कीरैयिल मण्वासम और पच्चवासम नम्म कंडिप्पा इत लैट्टा वदक्किट्टु सेत्तुक्किरदु दान् रोम्ब नल्लदु इल्लैना अंद वासम नमक्कु साप्पिड मुडियादु ना इत मात्तिर्रेन् ना इप्पो इत मात्तिट्टेन् नम्म वच्चिरुक्कोम्ल तेंगा इत रोम्बलाम् वदंगणुम्नु इल्ल लेसा ओरु 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 अरै निमिषम् இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இந்த சூட்ல இது இருந்துச்சுனாலே போதும் அவ்வளவுதான் அரிசி இருக்கது எல்லastype இதல மாத்தியாச்சு நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கறேன் நான் கல்லு உப்பு தான் சேர்த்துக்கறேன் நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சா நம்ம துவையல் ரெடி ஆயிடும் அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சுக்கோங்க अब सा पसंद सापड़क ना टेस्टा ना बउल मैं उटे नमोड टेस्टान तवेल रेडी।